ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் ஃபோட்டேக் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே டாப் த்ரீயாக இருக்க யூடியூபர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கு ஒரு நாள் நம்ம டாப் ஃபிஃப்டீன் யூடியூபர்ஸ் இன் இந்தியா போட்டிருந்தோம் நம்ம இன்றைக்கி வந்து டாப் த்ரீ யூடியூபர்ஸ் இந்த வேர்ல்டு போட போகிறோம் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எனக்கு தெரிஞ்சு டாப் த்ரீ இவங்க தான் நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகாத முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் க்ரியேட்டர் பெல்லைக்கா நானில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னி என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணினா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து மூணாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்யூட் பர்ஃபெக்ட்டுங்கிற சேனல் தான் இந்த சேனல் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்காங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு வீடியோ தான் போட்டிருக்காங்க இந்த சேனல் வந்து யார் யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இவங்க வந்து முடியாத செஞ்சு தான் வீடியோ எடுத்து போடுவாங்க இப்போ ஒரு ஸ்கேட்டிங் போர்டு ஓடிட்டுருக்கோம் மாதிரி வாட்டர் கண்டிக்குவாங்க கரெக்டாக லேண்ட் ஆகும் அப்புறம் தூரத்துலேருந்து பேஸ்கெட் பால் த்ரோ பண்ணுறது அப்புறம் தூரத்துலேருந்து பால் வீசுறது இந்த மாதிரி இம்பாசிபிளான விஷயத்தை பாசிபிள் பண்ணி போடுற இந்த சேனல் பேர் தான் டியூட் பர்ஃபெக்ட் நீங்கள் பாருங்கள் இந்த டியூட் பர்ஃபெக்ட் சேனல் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ரெண்டாவது இடத்துல இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியான் டாய்ஸ் ரிவ்யூ தான் இதுதான் ரியான்ஸ் ரியான் வேர்ல்டு தான் அவர் வந்து என்ன எத்தனை சப்ஸ்கிரைபர்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் கே வீடியோஸ் போட்டிருக்காரு இவர் வந்து இப்போது ரீசெண்டாக நான் பார்த்தபோது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தார் முதல்ல எவ்வளோன்னு எனக்கு தெரியல இவர் தான் இப்போ வந்து ரெண்டாவது இடத்தில இருக்கிறாரு இவர் என்ன மாதிரி வீடியோ போடுவான்னா இவனுக்கு வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணும்போது இவருக்கு மூணு வயசு இப்போ வந்து இவருக்கு பத்து வயசாக இருக்குது இவனும் சொல்லலாம் இவரும் சொல்லலாம் மூணு வயசுலேருந்து வீடியோ போட்டு தான் இருக்கிறாரு இவன் வந்து என்ன வீடியோ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு பொம்மைங்க வீடியோ டாய்ஸ் வீடியோ இவங்க ஃபாதரும் மதரும் வந்து யாராச்சும் ஒரு டாய் வாங்கி கொடுத்தாங்க அதை ரிவ்யூ பண்ணி போடுவான் அதை அதை வச்சு நல்லா விளையாண்டு இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே யாராச்சும் பொம்மை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இவரோட ரிவ்யூ பார்த்து தான் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த இவரோட வீடியோ பாருங்கள் பிடிக்கும் ஆனால் இப்போ அவருக்கு பத்து வயசு தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஒன்னாவடத்தில் இருக்கிறவங்க யாருன்னு போய் பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த நம்பர் ஒன் சேனலில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் அது இல்லாமல் கோயம்புத்தூரில் எஸ்போர்ட் டெக் சேனல் தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆனால் நம்ம சேனலில் இந்த நம்பர் ஒன் சேனலில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டி சீரியஸுங்கிறவங்க தான் இவங்க வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நூற்றம்பத்தேழு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் இவர் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரத்து ஐநூறு வீடியோக்கு மேலே போட்டார் இவங்க வந்து எந்த மாதிரி வீடியோ போடுவார்னால் சும்மா சினிமாவை பற்றி அந்த மாதிரி வீடியோ ட்ரெய்லர்ஸ் அந்த மாதிரி மொத்தம் பதினாலாயிரம் வீடியோக்கு மேலே போட்டிருக்காரு இவர் தான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலேயே டாப் ஒன் யூடியூபர் ஆனால் முதல்ல வந்து ஜாக் பாலுந்தார் இப்போ வந்து டி சீரிஸ் மாறிட்டார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எனக்கு தெரிஞ்ச டிவி சீரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மூணு பேரத்தில் யார் மாதிரி எந்த யூடியூபர் மாதிரி நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட தான் கமெண்ட் பாக்ஸில் ஆடிங்க அப்புறம் எந்த யூடியூபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களோட பேரையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்களா நம்மளோட எஸ்ஃபோ டேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்